ओम शांति। आज का पुरुषार्थ, இன்றைக்கான புருஷார்த்தம், பாருங்கள் குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் அனைவரும் மிகவும் அலர்ட்டாக இருந்து தன் மீது அட்டென்ஷன் வைக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு சமயமும் பாபாவுடைய தொடர்பில் இருக்க வேண்டும். எந்தளவு நீங்கள் தந்தையினுடைய தொடர்பில் இருப்பீர்களோ, மேலும் தன்னுடைய உயர்ந்த சுமானத்தில் இருப்பீர்களோ, அந்தளவுதான் நீங்கள் சகஜமான ரீதியில் முன்னேற்றத்தை அதிகரித்து கொண்டே செல்வீர்கள். இப்போது பாபா குழந்தைகளாகிய உங்களுடைய அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே தன்னை எப்பொழுதுமே குணங்கள் மேலும் சக்திகளால் அலங்கரிக்கப்பட்ட தேவ் மேலும் தேவி என புரிந்து கொண்டு காரிய விகாரத்தில் வாருங்கள். லட்சியம் சமீபத்தில் தான் இருக்கிறது. களைப்படைந்து போகாதீர்கள். பாபாவுடைய கையை பிடித்து கொண்டு நடந்து கொண்டே இருங்கள். மாற்றம்தான் லௌகீகத்திலிருந்து அலௌகீகமாக ஆகித்தான் இருக்க வேண்டும். இந்த லௌகீகத்தை அலௌகீகமாக்குவதற்கான புருஷார்த்தம் மட்டும்தான் அனைத்து பிரச்சனைகளிலிருந்து, அனைத்து பலகீனங்களிலிருந்து விடுதலை செய்ய முடியும். பாபா குழந்தைகளை பார்க்கின்றார். குழந்தைகளுக்குள் ஒரே ஒரு இச்சைதான் இருக்கிறது, நாம் பாப் சமானாகிவிட வேண்டும். பின்னரும் கூட பாப் சமானாகுவதில் என்ன குறைவு இருந்துவிட்டு இருக்கிறது? அதாவது காரணம் என்ன? காரணம் வைராகியத்தினுடைய குறைவு, மேலும் சக்திகளின் குறைவு. ஆகவே விரும்பாவிட்டாலும் கூட தன்னுடைய சுமானத்தை மேலும் தந்தையை மறந்து சாதாரண தன்மையில் வந்துவிடுகின்றீர்கள். பாருங்கள் குழந்தைகளே, எப்பொழுதும் கூட ஏதாவது வஸ்து பரிபக்குவம் ஆகிறது என்றால் அதை அனைத்து தரப்பிலிருந்து தன்னுடைய கரைகளை விட்டு விடுகின்றது, ஆதாரங்களை விட்டு விடுகின்றது, மேலும் முற்றிலும் விடுபட்டு விடுகின்றது. ஆகவே அனைவருக்கும் பிடித்தமானதாக அன்பானதாக ஆகிவிடுகின்றது. எனவே நீங்களும் கூட தன்னுடைய சோதனை செய்யுங்கள். உங்களுடைய மனம் மேலும் புத்தி எங்கெங்கே போய்கொண்டிருக்கிறது, எங்கே போய்கொண்டிருக்கிறது? அங்கே ஏதாவது விதத்தினுடைய பற்றுதல் இருக்கிறதா? ஆகவே இப்பொழுது சோதனை செய்து மாற்றம் செய்து கொண்டே செல்லுங்கள். பாபா என்று அனைவரையும் மிகவும் அலர்ட்டாக இருந்து தன் மீது அட்டென்ஷன் வையுங்கள். மேலும் ஒவ்வொரு சமயமும் பாபாவினுடைய தொடர்பில் இருங்கள். எந்தளவு பாபாவினுடைய தொடர்பில் இருப்பீர்களோ, மேலும் தன்னுடைய உயர்ந்த சுமானத்தில் இருப்பீர்களோ, அந்தளவுதான் நீங்கள் சகஜமான ரீதியில் முன்னேற்றத்தை அதிகரித்து கொண்டே செல்வீர்கள். இப்பொழுது பாபா குழந்தைகளாகிய உங்களை குணங்களால் அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார், சக்திகளால் நிறைத்து கொண்டிருக்கிறார். ஆகவே தன்னை எப்பொழுதுமே குணங்கள் மேலும் சக்திகளால் அலங்கரிக்கப்பட்ட தேவி என புரிந்து காரிய விகாரத்தில் வாருங்கள். லட்சியம் சமீபத்தில் இருக்கிறது. களைப்படைந்து போகாதீர்கள். பாபாவுடைய கையை பிடித்து கொண்டு நடந்து கொண்டே இருங்கள். எனவே இன்று பாபாவுடைய தொடர்பு சதா இருக்க வேண்டுமென்றால் என்னுடைய உயர்ந்த சுமானத்தில் இருக்க வேண்டும். நான் விஸ்வகல்யாண் காரி ஆத்மா, நான் ஜெகத் மாதா, நான் மாஸ்டர் சர்வசக்திவான், நான் பரம பவித்ர ஆத்மா, நான் இஷ்ட தேவி ஆதாரமூர்த்தியாக உத்தாரமூர்த்தியாக இருக்கின்றேன். இது போன்ற சுமானத்தில் மூழ்கி இருப்போம். பாபாவை கூடவே வைத்துக் கொள்வோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. எப்படிப்பட்ட திருஷ்டியை விருத்தியை விட்டுவிட்டோம், மேலும் எதை அடைந்தோம்?
தேகாபிமானத்தை விட்டுவிட்டோம். சுவ அபிமான் சுமானத்தை, ஆத்ம அபிமான நிலையை அடைந்தோம். அழியக்கூடிய தேகத்தில் பட்டுதலை விட்டுவிட்டோம். அழிவற்ற ஆத்மாவை அடைந்தோம். வீணானதனுடைய சிந்தனையை விட்டுவிட்டோம். சக்திசாலி மனோநிலையை அடைந்தோம். காமவிகாரத்தை விட்டுவிட்டோம். பவித்ரதாவை அடைந்தோம். குரோதத்தை விட்டுவிட்டோம். சீத்தளத்தன்மையை அடைந்தோம். மோகத்தை விட்டுவிட்டோம். அன்பை அடைந்தோம். லோபத்தை விட்டுவிட்டோம். சந்தோஷத்தை அடைந்தோம். அகங்கார அபிமானத்தை விட்டுவிட்டோம். பணிவை அடைந்தோம். மாயாவை விட்டுவிட்டோம். பரம தந்தையை அடைந்தோம். லௌகீகத்தை விட்டுவிட்டோம். அலௌகீகத்தன்மையை அடைந்தோம். அலைவதை விட்டுவிட்டோம். லட்சியத்தை அடைந்தோம். பந்தனத்தை விட்டுவிட்டோம். அனைத்து ஆன்மீக சம்பந்தத்தை அடைந்தோம். அவகுணத்தை விட்டுவிட்டோம். தெய்வீக குணங்களை அடைந்தோம். அசாந்தியை விட்டுவிட்டோம். சாந்தியை அடைந்தோம். மனதினுடைய சுமையை சுமையாகுவதை விட்டுவிட்டோம். கிரீடத்தை அடைந்தோம். அலட்சியத்தை விட்டுவிட்டோம். உற்சாகத்தை அடைந்தோம். பூஜையை விட்டுவிட்டோம். ஞானம் மேலும் யோகத்தை அடைந்தோம். இரவை இழந்தோம். பகலை அடைந்தோம். துக்கம் அடைவதை விட்டுவிட்டோம். சுகத்தை அடைந்தோம். அழுவதை விட்டுவிட்டோம். சிரிப்பதை அடைந்தோம். ஒழுக்கட்டாயமாக பிடிவாதம் செய்வதை விட்டுவிட்டோம். உறுதியான மனோநிலையை அடைந்தோம். பரஸ்திதியினுடைய பரமசமாகுவதை விட்டுவிட்டோம். சுயஸ்திதியை அடைந்தோம். பயத்தை விட்டுவிட்டோம். பயமற்ற தன்மையை அடைந்தோம். எல்லைக்குட்பட்டவைகளை விட்டுவிட்டோம். எல்லையற்றவைகளை அடைந்தோம். தன்னுடைய மகிமையை விட்டுவிட்டோம். மகான் தன்மையை அடைந்தோம். மன வழி மேலும் அசுர வழியை விட்டுவிட்டோம். ஈஸ்வரிய ஸ்ரீமத்தை அடைந்தோம். எதிரியை விட்டோம். நண்பனை அடைந்தோம். எதிரித்தன்மையை விட்டுவிட்டோம். நட்பை அடைந்தோம். குருவை விட்டுவிட்டோம். சத்குருவை அடைந்தோம். பொய்யை விட்டோம். சத்தியத்தை அடைந்தோம். சாஸ்திரங்களை விட்டுவிட்டோம். ஞான முரளியை அடைந்தோம். நான் என்பதை விட்டுவிட்டோம். உலகத்தையே அடைந்தோம். கவலைகளை விட்டுவிட்டோம். உயர்ந்த சிந்தனையை அடைந்தோம். நாஸ்திகனாகுவதை விட்டுவிட்டோம். ஆஸ்திகனாகுவதாக அடைந்தோம். பொய்யை விட்டோம். உண்மையை அடைந்தோம். சீனலத்தை விட்டோம். சேவையை அடைந்தோம். துக்கத்தை விட்டோம். மகிழ்ச்சியை அடைந்தோம். எதிர்பார்ப்பு மேலும் வியர்த்தத்தை விட்டுவிட்டோம். ஏற்பாடுகளை அடைந்தோம். பழைய உலகத்தை விட்டோம். புதிய உலகத்தை அடைந்தோம். மனநிலை மாறுவதை விட்டுவிட்டோம். ஏக்ரஸ்திதியை அடைந்தோம். சாதாரணத்தன்மையை விட்டுவிட்டோம். அலௌகிக்கத்தன்மை மேலும் விசேஷத்தன்மையை அடைந்தோம். இச்சையில் விருப்பங்களை விட்டுவிட்டோம். திருப்தி மேலும் சாந்தியை அடைந்தோம். மனதனுடைய அசுர விருத்திகளை விட்டுவிட்டோம். தெய்வீக விருத்தியை அடைந்தோம். சமயத்தை இழப்பதை விட்டுவிட்டோம். ஈஸ்வரிய கஜானாவை உண்மையில் அடைந்து விட்டோம். வினானதை விட்டுவிட்டோம். சக்திசாலி மேலும் சக்திசாலி ஸ்திதியை மனோநிலையை அடைந்தோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பரமாத்ம நினைவனுடைய திருஷ்டி மூலமாக சேவை. திருஷ்டி மூலமாக அசாந்தி ஆத்மாக்களுடைய சங்கல்பம் சாந்தியாகிவிடும். திருஷ்டி மூலமாக அநேக ஆத்மாக்கள் தன்னுடைய பாக்கியம் மேலும்
எதிர்காலத்தினுடைய சாட்சாத்காரம் செய்வார்கள். திருஷ்டி மூலமா அநேக நோய்கள் சரியாகிவிடும், வலி குறைந்து போய்விடும். திருஷ்டி மூலமா அநேக ஆத்மாக்கள் திருப்தி அடைந்து விடுவார்கள், மனதினால் லேசாகிவிடுவார்கள். திருஷ்டி மூலமா ஆத்மாக்களுடைய அசுத்த விருத்தி மாறி சுத்தமாகிவிடும். திருஷ்டி மூலமா ஆத்மாக்களுக்கு முக்தியினுடைய வரதானம் கிடைத்துவிடும். திருஷ்டி மூலமா இரண்டு கண்களும் ஒரு பல்புக்கு சமானமாக தென்படும், சரீரம் தென்படாது. திருஷ்டி மூலமா ஆத்மாக்கள் தன்னை நிறைந்து அனுபவம் செய்ய தொடங்குவார்கள், திருப்தி அடைந்து விடுவார்கள். திருஷ்டி மூலமா ஆத்மாக்கள் பிரபுவின் அன்பினுடைய அன்பினால் வளர்வதை அனுபவம் செய்ய தொடங்குவார்கள். திருஷ்டி மூலமா பலகீன ஆத்மாக்கள் தன்னை சக்திசாலியாக அனுபவம் செய்ய தொடங்குவார்கள். திருஷ்டி மூலமா நிராசையடைந்த ஆத்மாக்களுடைய வாழ்க்கை ஊக்கம் உற்சாகம் நிறைந்ததாக உருவாகிவிடும். திருஷ்டி மூலமா துக்கமடைந்த ஆத்மாக்கள் சுகம் சாந்தியினுடைய அனுபவம் செய்ய தொடங்குவார்கள். திருஷ்டி மூலமா தேகத்திலிருந்து விடுபட்டிருப்பதற்கான அனுபவம் ஏற்பட தொடங்கும். திருஷ்டி மூலமா லௌகீகத்தன்மை சமாப்தியாகி வாழ்க்கையில் அலௌகீகத்தன்மை ஆன்மீகத்தன்மை நிரம்பிவிடும். திருஷ்டி அநேக ஆத்மாக்களின் பாக்கியத்தை வெளிப்படைய செய்துவிடும், பாக்கியவான் ஆக்கிவிடும். திருஷ்டியை சக்திசாலி ஆக்கிக் கொள்வதற்கான தாரணைகள் தாரணை நம்முடைய திருஷ்டியை தெய்வீகமாக பவர்ஃபுல்லாக ஆக்கிவிடும். இதற்காக நீண்ட சமயம் வரை ஆத்மீக ஸ்திதி மேலும் திருஷ்டியினுடைய அபியாசத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருங்கள். மன ஒருமுகப்பாட்டினுடைய சக்தியை அதிகப்படுத்துவதற்காக சுமானத்தினுடைய அபியாசம் செய்து கொண்டே இருங்கள். மனதால் சொல்லால் செயலால் சம்பந்தம் தொடர்பில் சம்பூர்ண புவித்திரத்தாவினுடைய அனுபவத்தில் இருங்கள். கர்மம் செய்தாலும் கூட யோகி யுக்தி ஸ்திதியை உருவாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவுக்காக இயற்கைக்காக சுப பாவனை மேலும் சுப விருப்பம் வைத்திருங்கள். வைப்ரேஷன் மூலமாக சேவை, சுத்தமான பவித்திரமான வைப்ரேஷன் மூலம் மக்களுடைய டிப்ரெஷன் டென்ஷன் சமாப்தியாகிவிடும். சுத்தமான மேலும் பவித்திரமான வைப்ரேஷன் மூலம் சேவை ஸ்தானம் தடையற்றதாக உருவாகிவிடும், சேவை அதிகரிக்க தொடங்கிவிடும். சுத்தமான மேலும் பவித்திரமான வைப்ரேஷன் மூலம் பூதங்கள் பிரேத அந்த மந்திரத்தினுடைய பிரபாவம் ஏற்படாது, அங்கே வைப்ரேஷன் பவர்ஃபுல்லாக இருக்கும். சுத்தமான பவித்திரமான வைப்ரேஷன் விநாசத்தினுடைய வைப்ரேஷனை தடுத்துவிடும். சுத்தமான மேலும் பவித்திரமான வைப்ரேஷன் அநேக தடைகளிலிருந்து நம்மை பாதுகாப்பானுடைய அனுபவம் செய்யக்கூடிய சாதனமாகிவிடும். சுத்தமான மேலும் பவித்திர வைப்ரேஷன் மூலமாக மற்றவருடைய ஹிம்சை செய்யக்கூடிய விருத்தி மாறிவிடும். சுத்தமான மேலும் பவித்திர வைப்ரேஷன் மூலமாக ஹிம்சை தரக்கூடிய மிருகம் கூட சமீபத்தில் வராது. சுத்தமான பவித்திர வைப்ரேஷன் மூலமாக இயற்கை கூட சகயோகியாகிவிடும், காரியம் சகஜமாக நடக்க தொடங்கிவிடும். சுத்தமான மேலும் பவித்திரமான வைப்ரேஷன் மூலமாக நம்மிடம் விருத்தி கூட சுத்தமாக பவித்திரமாகிவிடும். சுத்தமான வைப்ரேஷனுக்கான தாரணைகள் பியூர் அண்ட் கிளீனாக இருக்க வேண்டும். தாரணை பியூர் அண்ட் கிளீன். சிரேஷ்ட சுமானத்தினுடைய அபியாசம் நல்ல நல்ல சங்கல்பத்தை எழுதுங்கள். மேலும் யோக அனுபவம் செய்யுங்கள். நல்ல பவித்திரத்தா இருக்க வேண்டும், நினைவிருக்க வேண்டும். சுத்தமான மேலும் சக்திசாலி வைப்ரேஷன் மிகவும்
விரைவாக பரவுகின்றது. வனஸ்பதி, இயற்கை, ஜீவ ஜந்து அனைவரின் மீது வைப்ரேஷனுடைய நேரடியான பிரபாவம் ஏற்படுகின்றது. எப்படி அக்கற்பத்தி மூலமா துர்நாற்றம் சமாப்தியாகி விடுகிறது, அதே போல நம்முடைய வைப்ரேஷன் மற்றவர்களின் அழுக்கை சமாப்தி செய்துவிடும். இயற்கை நம்முடைய வைப்ரேஷன் உடனே கிரகித்து விடுகின்றது. நாம் எதை சாப்பிடுகிறோம், குடிக்கிறோம், அதை திருஷ்டி கொடுத்து கிரகித்து கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சாட் எப்படி வைக்கலாம்? 10 கேள்விகள் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டு பதில் எழுதுங்கள். பாபா கூட பேசுங்கள். இரவு தூங்குவதற்கு முன்பு இதை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். அமித்த வேளை எத்தனை மணிக்கு எழுந்தேன்? அமித்த வேளையில் பாபாவை எத்தனை நேரம் நினைவு செய்தேன்? இன்றைய முரளி நியமானுசாரம் கேட்டேனா அல்லது படித்தேனா? முழு நாளில் ஒரு அவ்வியக்த முரளி படித்தேனா? பவித்திரமான போஜனம் பாபா நினைவில் தயார் செய்தேனா? மேலும் பாபா நினைவிலிருந்து அதை ஸ்வீகாரம் செய்தேனா? அனைவருடனும் இனிமையாக பழகினேனா? அனைவருக்கும் சுப பாவனை, சுப விருப்பம் இருந்ததா? மாலை நேர யோகம் அனுபவம் செய்தேனா? டிராபிக் கண்ட்ரோல் யோகம் தவறவிடாமல் செய்தேனா? இன்று மனதின் மூலம், சொல்லின் மூலம், மேலும் கர்மனா சேவை செய்தேனா? இந்த யோகத்தின் சாட் எத்தனை மணி நேரம் இருந்தது? யோகத்தின் குவாலிட்டி எப்படி இருந்தது? 12 முறை நிராகாரி, 12 முறை பொரிஸ்தா ட்ரில் செய்தேனா? முழு நாளும் எத்தனை சமயம் ஆத்ம அபிமானி ஸ்திதி இருந்தது? அனைவரையும் ஆத்மீக திருஷ்டியோடு பார்த்தேனா? பார்த்தேன் பாபா. ஒவ்வொரு கேள்விக்கும் பாபாவுக்கு பதில் கூறுவோம். ஆமாம் பாபா, இந்தளவு முயற்சி செய்தேன். என்னுடைய முயற்சியில் உங்களுடைய துணை எனக்கு இருந்தது பாபா என்று பாபாவுடன் பேசிக்கொண்டே சாட் பாபாவுக்கு ஒப்படைப்போம். ஓம் சாந்தி.